ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டு ரெசிபீஸ். இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அன்றைக்கி டே எப்படி இருந்துச்சுன்னா லேசியாக இருந்துச்சு, சமைக்கிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் வேலையும் அதுக்கேற்ற மாதிரி இருந்துச்சு. புளி வாங்கி காய வச்சுருந்தோம், 1 வீக்காகவே அந்த வேலை தான் போயிட்டு இருந்துச்சு. புளியை 2 நாள் 3 நாள் நல்லா காய வச்சுட்டு வீட்டிலையே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவோம். 1 வருஷத்துக்கு தேவையான புளி அது ரொம்ப கடக்கு. இன்றைக்கி இதை குத்தி முடிச்சிடணும், சிம்பிளாக ஏதாச்சும் செஞ்சிருமான்னு சொன்னாங்க. என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு ரசம் சாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கு வந்து 1 கப் தான் அன்னைக்கு எனக்கும் நானும் உமாவும் மட்டும்தான், ஸோ 1 கப் ரைஸில் தான் பண்ணேன். 1 கப் ரைஸை எடுத்து வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவு துவரம் பருப்பு அதையும் வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியும் ஊற வச்சுட்டேன். எல்லாத்தையுமே 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஊற வச்சேன். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் புளி குத்துறதுக்காக போயிட்டேன். எனக்கும் உமாவுக்கும் ஹார்லிக்ஸே கலக்கிடலான்னு சொல்லிட்டு பாலை சூடு பண்ணி அதையும் கலக்கிட்டு போய் கொஞ்சம் நேரம் புளியெலாம் குத்திட்டு திரும்ப வந்து ரசத்துக்கு ஒன்று நினைக்கிறலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். நார்மலாக நம்ம வீட்டில் எப்படி ரசம் வைப்போமோ அந்த மெத்தட்லேயே ரசம் வைக்கிற மாதிரியே செஞ்சு தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுட்டு அதில் அந்த அரிசி பருப்பும் உங்கள் இஷ்டம் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. பருப்பும் சேர்த்தோன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான் நான் பருப்பும் ஊற வச்சுருந்தேன். ஸோ நான் எங்கள் வீட்டில் ரசம் வைக்கிற மெத்தடில் மிளகு சீரகம் அதை ஃபஸ்ட்டு நல்லா நுணுக்கிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் பூண்டுலாம் சேர்த்து 1 பல்ஸ் மட்டும் விட்டால் போதும், ரொம்ப நுணுக்கிடக்கூடாது. அதை நுணுக்கி வச்சுட்டு ஊற வச்சுருந்த புளியவும் கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த ரசம் சாதம் நான் இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், சூப்பராக இருந்துச்சு. நமக்கு எப்போல்லாம் இந்த மாதிரி ஒரு எல்லாருக்குமே இருக்குல்ல ஒரு சோம்பலாக சமைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், அந்த சமயத்தில் நம்ம இதை பண்ணலாம். ரசம் தனியாக வச்சுட்டு சோறு தனியாக வடிச்சிட்டு நம்மளுக்கு சோறு ஆக்கிறதான் பெரிய வேலையாகவே தெரியும். அதை வேகிற வரைக்கும் நின்று அதை பார்த்து வடிக்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சிடலாம். ரசம் சோறு ரெண்டே ஒரே 1 பாட் ரைஸ் மாதிரி இதை ரெடி பண்ணிடலாம். அப்பளம் மட்டும் பொறிச்சு சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். எப்பவும் போல் ரசத்துக்கு 2 தக்காளி பழமும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. குக்கரில் தான் தாளிக்க போகிறேன். எண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகு உளுந்து கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டுட்டு அப்புறம் ரசத்துக்கு தட்டி வச்சுருந்தாலும் அதை சேர்த்து 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதுவும் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா அந்த பொரிய விட்டணும். அந்த ரசத்துக்கு தட்டி சேர்த்தது ஒரு கிறிஸ்பியாக வரணும், அந்த மாதிரி நல்லா பொரிய விட்டால் தான் நல்லா மணமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கப்புறம் தக்காளி பழத்தை சேர்த்துட்டு அதை நல்லா மசியட்டும், அதுக்கப்புறமா புளி கரைசல் சேர்த்துடலாம். நான் எப்போவுமே வீட்டில் கொத்தமல்லி இலை இருந்துச்சுன்னா சேர்ப்பேன், இப்போ இல்லை அதனால சேர்க்கலை. உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை கூட சேர்த்துக்கோங்க, அப்போ நல்லா மணமாக இருக்கும். தக்காளி பழத்தையும் நம்ம புளி தண்ணிலையே கூட பிசைஞ்சு அப்படி சேர்த்தாலும் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி தான் பண்ணினேன். இப்போ தக்காளி வதங்கினதுக்கப்புறமா புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை அளந்து சேர்க்கணும். 1 கப் அரிசினா 1/4 கப் தண்ணி, 2 கப் புளி கரைசல் வந்துச்சுன்னா 2 கப் சாதா தண்ணி கூட சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டு அரிசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணியோட அளவு சேர்த்துக்கோங்க. நார்மலாக உங்கள் வீட்டில் குக்கரில் வேக வச்சா எந்த மாதிரி தண்ணி சேர்ப்பீங்களோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க, ஏன்னா புளிங்கிறதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். நான் 1 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி அளந்து வச்சேன். இப்போ ஊற வச்சிருந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் வடிச்சிட்டு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சம் சூடாகி உப்பு போதுமானு செக் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா குக்கரை மூடி வேக வச்சிடலாம். 3 விசில் விட்டால் போதும், பெர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. நான் அன்னைக்கு ஒரு துவையல் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாசிப்பருப்பு துவையல் ப்ரிப்பேர் பண்ணேன். எங்கள் வீட்டில் எப்போவுமே பாசிப்பருப்பு வாங்கினதுமே வறுத்து வச்சுருப்போன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல. ஸோ நீங்கள் இது பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றி அதில் தேவையான அளவு பாசிப்பருப்பை சேர்த்து வறுத்துக்கோங்க. நான் அன்றைக்கி 1/2 கப் அளவு தான் பாசிப்பருப்பு எடுத்தேன். நான் பாசிப்பருப்பு வறுத்து வச்சுருக்கனால அதில் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு எண்ணெயை ஊற்றிட்டு 4-5 மிளகாய் கொஞ்சோன்னு சின்ன வெங்காயம் 2-3 பல் பூண்டு இதெல்லாம் கட் பண்ணி அதை தோலெலாம் உரிச்சிட்டு கட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருக்கிறேன். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா பாசிப்பருப்பையும் சேர்த்து லைட்டாக 1-2 மிக்ஸ் கொடுத்துட்டு ஆற வச்சுட்டேன். ஆற வச்சுட்டு நம்ம இதில் தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கிடலாம். நான் வந்து இதோடைய ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்ற டயத்துக்கு தான் துவையல் அரைச்சேன். இதுக்கிடையில் குக்கர் விசில் அடித்து ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன், ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தேன், சூப்பராகவே வந்துருந்துச்சு, டேஸ்ட்டும் நல்லா தான் இருந்துச்சு. வாசலில் நொங்கு வைத்துட்டு போயிடுச்சு, அது சரி வாங்கலான்னு சொல்லி கூப்பிட்டுருந்தோம். இது 2 பெரிய பீஸு 2 10 ரூபாயா,
சின்னதாக இருந்துச்சுன்னா 3-10 ரூபாயா. இதுக்கு முன்னாடி நோங்க காசு கொடுத்து வாங்கினதே இல்லை, அப்படியே முழுசாக கிடைக்கும் அந்த அது என்ன அந்த கோந்தையோட. தெரிஞ்சவங்க பறித்து தருவாங்க, அழகாக எவ்வளோ வேணுமோ அன்லிமிட்டடாக சாப்பிட்ருக்கோம். இப்படி காசு கொடுத்து வாங்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் தெரியலை, அந்த காயோட நம்ம விரலில் வச்சு சாப்பிட்ற மாதிரி வரல அந்த டேஸ்ட்டு. நிறைய ரெசிபிலாம் வருது, ட்ரை பண்ணலான்னு பார்த்தா இவ்வளோ ரேட்டுக்கெலாம் வாங்கி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அப்புறம் இது சாப்பிட்ற நேரத்துக்கு நான் துவையல் அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாமே வறுத்து வச்சுட்டோம்ல, அதை எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டுட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவு துருவன தேங்காய் சேர்த்துட்டு இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு, அது கூட ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்து அரைச்சிக்கணும். இந்த துவையலும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. துவையல் அரைச்சிட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. அன்னைக்கு மெனு இதுதான், ரச சாதம், பாசிப்பருப்பு துவையல், அப்பளம். சாப்பிட்டதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து புளி குத்திட்டு இருந்தாங்க, அம்மா, சாச்சி, தௌபி எல்லாரும். தௌபி வந்து இந்த மாதிரி கத்தி வச்சு குத்திட்டு இருக்கும். 3 பேருமே 3 டிஃப்ரெண்ட் சைஸில் தான் புளியை, அந்த புளி குத்துறதுனா ஒன்றும் இல்லை, அந்த கொட்டையை அதுலேருந்து வெளியே எடுத்துடணும், இல்லாட்டி புழு வச்சு போயிடும். இதை எடுத்துகிட்டு இதை திரும்பவும் வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமும் மொத்தமாக ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அம்மா வச்சுருக்க இந்த ஆயுதத்துக்கு பேர் சட்டுவா கத்தின்னு சொல்லுவாங்க. இதை புளி குத்துறதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுவாங்க. இதை இப்போ யூஸ் பண்ணிவிட்டு பத்திரமா உள்ளே வச்சுருவாங்க, திரும்ப அடுத்த வருஷம் புளி குத்தும் போது தான் அது வெளியில் வரும். சாச்சி இந்த மாதிரி அருவாமனையில். ஸோ அன்னைக்கு ஃபுல்லாக இந்த புளியோடு தான் போச்சு. அன்னைக்கு அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணி வச்சாச்சு, முடிச்சாச்சு. உங்கள் வீட்டிலலாம் இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணுவீங்களா, இல்லை கடையில் தான் வாங்கிப்பீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு 2 நாள் முன்னாடியிலேருந்து தொடர்ச்சியாக 3 நாளைக்கு மலபை தோதுனாங்க ஊரில். அதுக்கப்புறமா கொஞ்சம் காற்று அடிக்க ஆரம்பிச்சிச்சு, நல்ல காற்று வந்துச்சு. இப்போது நான் வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருக்கும் போதெல்லாம் ஓரளவுக்கு குளிர்ச்சி, அப்பப்போ தூறல், லேசான மழை, மேகமூட்டம், அந்த மாதிரி ஓரளவுக்கு குளிர்ச்சியாகவே இருக்குது. நான் எடுத்து 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு டைம் கிடைக்கல வீடியோ எடிட் பண்ணி போடுறதுக்கு. அன்னைக்கிடையே அப்படி போச்சு. இன்னொரு நாள் எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருந்தாங்க, சாச்சி வீட்டில் இருந்தோம் அப்போ மச்சி ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்துச்சு. லைட்டாக நான் அப்பப்போ கிளிப்பிங் தான் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபி தனியாக ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். அன்னைக்கு எனக்கு அதை வந்து ஃபுல்லாக வீடியோ கவர் பண்ண முடியலை, ஆளுக்கு ஒரு வேலையாக இருந்தனால. இது ஒரு சிம்பிளான ரெசிபி தான், நம்ம வட்டில் போய் எப்படி செய்வோமோ அதே மெத்தடு தான். முட்டையை மிக்ஸ் பண்ணி விட்டு அதில் சீனி போட்டு அதை கரையை விட்டுட்டு அப்புறம் தேங்காய் பால் சேர்த்து வட்டலப்பத்துக்கு வந்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் அதை வேக வச்சுருப்போம். இது வந்து அப்படியே தவால அதாவது சட்டி, நான்ஸ்டிக் சட்டியில் ஊற்றி வச்சுட்டு திரும்ப தவாவில் போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். சேம் வட்டலப்போ மாதிரி தான், அரை டம்ளர் தேங்காய் பால், 5 முட்டைக்கு 1/2 டம்ளர் தேங்காய் பால் தேவைப்படும். அன்றைக்கி நாங்கள் 10 முட்டையில் பண்ணணும். ஸோ 1 டம்ளர் அந்த தேங்காய் பால், அதிகமாக தண்ணி ஊற்றாமல் எடுத்த திக்கான பால், முட்டையை எப்பவும் போல் வடிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த தேங்காய் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சட்டியில் வைக்கும்போது எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு தாளிச்சிடணும், நெய் ஊற்றி முந்திரி திராட்சை தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மிக்சிங் அதுக்குள்ளே ஊற்றணும். மீடியம் ஃப்ளேம்லேயே அந்த சிம்லேயே வச்சு வேக வச்சு எடுக்கணும். திரும்ப வந்துட்டு பின்பக்கம் வேக வைக்கிறதுக்கு இப்படி தான் நான்ஸ்டிக் தவாவில் திருப்பி வைப்பாங்க. நான் அந்த டைமில் அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதனால அந்த மேல் பகுதியெலாம் கருகின மாதிரி போயிடுச்சு. இருந்தாலுமே டேஸ்ட்டாக தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இப்படி வச்சுமே ரொம்ப நேரம் வேக வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டிலேருந்து கொடுத்துருந்தாங்க, இது சக்கரை பொங்கல்னு நினைக்கிறேன், பாச்சோரா சக்கரை பொங்கலான்னு தெரியல, வெத்தலை அப்புறம் மல்லிகைப்பூலாம் கொடுத்துருந்தாங்க. இது எதுக்குன்னு தெரியல, சரின்னு வாங்கி வச்சாச்சு. வாங்கி நம்ம வீட்டு பாதத்தில் மாற்றிட்டு கிண்ணத்தை கொடுத்து விட்டாச்சு. நம்ம வீட்டில் என்னதான் பார்த்து செஞ்சாலும் அதை நம்ம பக்கத்து வீட்டில் கொடுத்துக்கிட்டு அவங்க நமக்கு தர்றது அதெல்லாம் ஒரு தனி சந்தோஷம் தான். சீனி அடைக்காக தேங்காய் திருவி பால் எடுத்தோம்ல, தேங்காய் பால் தலைப்பால் மட்டும்தான் சீனி அடைக்கு தேவைப்படும், தண்ணி பால் வேஸ்ட்டாக தானே போகும், அதில் கேசரி கிண்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேசரி தான் கிண்டிட்டுருக்கு. எனக்கு அவ்வளோவா ஸ்வீட் பிடிக்காது, வீட்டில் 2 ஸ்வீட்டு வெளியிலேருந்து 1 ஸ்வீட்டு அப்படி தான் வந்துருந்துச்சு. இருந்தாலும் கேசரி பிடிக்கும் பரவாயில்ல, சீனி அடையில் நான் சாப்பிடவே மாட்டேன். காரத்துக்காக மிக்சர் வாங்கி வச்சுருந்தோம், அதுக்குள்ள டீ பிஸ்கட் இதெல்லாம் தான் கெஸ்ட்டுக்காக பண்ணது.
எப்போவுமே கெஸ்ட்டுனா நம்மளும் கெஸ்ட்டாக போனால் எதுவுமே அவ்வளோவா சாப்பிட மாட்டோம்ல, அதனால அவங்க அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க, நம்ம தான் காலி பண்ணணும் எல்லாத்தையுமே. இதுதான் சீனியடை ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணி மச்சி டேஸ்ட் பார்க்குறது சொன்னிச்சு, எனக்காக டேஸ்ட் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கு அதில் முட்டை ஸ்மெல்லாம் கொஞ்சம் கூட இல்லை, பார்க்குறதுக்கும் நல்லா தான் இருக்குது. ஏன்னு தெரில, எனக்கு தான் பிடிக்கவே மாட்டுது. வட்டில் போமோ அப்படி தான் நான் சாப்பிட மாட்டேன். நம்ம வீட்டில எல்லாம் இந்த ஃபுட் கலரை கேசரி பண்ணுறதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுறதுனாலயே கேசரி பவுடர்னே ஆக்கியாச்சு போல். கேசரி பவுடர்னு சொன்னால் தான் அது எல்லாருக்குமே தெரியுது. எல்லோ கலரில் கூட கேசரி பண்ணுவாங்க, ஆனால் அது நல்லா இருக்காது. கேசரினா இந்த கலர் அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கேரட் கேசரிலாம் ட்ரை பண்ணியிருக்கேன், சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதுக்கு கலர்லாம் தேவையே படாது. நம்ம இந்த கலர் கேரட்டுடைய கலரே அதுக்கு நமக்கு செட் ஆயிரும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வித்தியாசமே தெரியாது. அந்த லிங்க்கு கொடுக்குற போய் செக் பண்ணி பாருங்கள். அன்னைக்கு நல்லா பெர்ஃபெக்டாகவே வந்துருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் நம்ம வீட்டில் இருக்கிறதுலையே நல்ல அழகான பாத்திரங்களாக பார்த்து எடுத்து வச்சு பரிமாறுவோம்ல, அது மாதிரி தான் நாங்களும் தேடி எடுத்து சர்வ் பண்ணுறதுக்காக கட் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். நான் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் இப்படி தான் நல்ல அழகான பாத்திரமாக எடுத்து எடுத்து வச்சு வீடியோ எடுப்பேன், அப்போ தான் நல்லாயிருக்கும், எல்லா வீடியோலையும் அப்படி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அதெல்லாம் விட்டாச்சு. இருக்கிறதுலையே காட்டுவோம், இருக்கிறதையே காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று முக்கியமான காரணம், நமக்கு பாத்திரம் எக்ஸ்ட்ராவாக சேர்ந்து போயிடுதுல்ல, அதுதான், அதனால் எடுக்கிறது இல்லை. இப்படி தான் பார்த்து பார்த்து சர்வ் பண்ணுவோம். இது ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒரு இதுலேயும் முந்திரி பருப்பு மேலே தெரிகிற மாதிரி மச்சி டெக்கரேட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் அழகான ஸ்பூன்லாம் ஒன்று ஒன்றுக்கும் வச்சுட்டு எடுத்து வச்சாச்சு. டீ ஆல்ரெடி ரெடியாக இருக்குது, பிஸ்கட் மிக்சர் எல்லாமே எடுத்து வச்சு கொடுத்தோம். வழக்கம் போல் தான் நம்ம கெஸ்ட்லாம் அவ்வளோவா சாப்பிடலை, நாங்கள் தான் எல்லாத்தையுமே காலி பண்ணோம். என்னோடய ஒரு நாள் லேசி டே, அப்புறம் ஒரு நாள் பிஸி டே. இது வந்து இன்னொரு நாள் எடுத்தது தான், அன்னைக்கு எடுத்தது கிடையாது. ஸோ ஒரு பிஸியான ஈவினிங் இப்படி தான் போச்சு. உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் நீங்களும் இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா, என்ன மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் பண்ணி கொடுப்பீங்க, அதெல்லாம் கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.